தமிழாடல்கள் தமிழண்டா ரமேஷ். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, ஐ திங்க் தமிழ் சினிமாவில் 50-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி இப்போ பற்பல நெஞ்சங்கிறதுல இடம் பிடித்திருக்கிற பாடலாசிரியர் அருண்பாரதி அவர்கள் தான். உதவி வாடகை ரமேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்கெல்லாம் எழுதுறத இவங்க பண்றத பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் வரும்ல. அந்த மாதிரி என்னோட லிஸ்ட்ல அருண்பாரதி இன்னும் ஒரு ஆள். இந்த 50 இந்த ஜேர்னி எப்படி போச்சு? நான் இது ரொம்ப காமெடியா சொல்லுவேன், பட்டுக்கோட்டை கையாள சொன்னதுக்கு அப்புறம் அதிகமான வேலை பார்த்தது நான் தான் அப்படின்னு சொல்லி, பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம சினிமா நோக்கி வந்துட்டோம்ல. வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்து ஊர்ல வந்து நம்ம வயக்காட்டுல ஓடி ஆடி திரிஞ்சு டயரை ஓட்டிக்கிட்டு அந்த தட்டாங்குச்சியில வண்டி செஞ்சு ஓட்டிக்கிட்டு ஆலமரத்தில் ஏறி விளையாண்டுக்கிட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு அந்த ஃபிலிம் பார்த்துக்கிட்டு அதில் நம்ம பார்த்த பாடலோ இல்லை அதில் பார்த்த சினிமாவோ வேறு அப்படிங்கிறதும், இங்கே வந்து ஒரு இயக்குநரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு இசையம்படை இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பாடல்கள் எழுதி ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாடலாசிரியராக ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்ற ஒரு பாடலாசிரியராக நம்ம பேர் வாங்குகிற அந்த சினிமாவும் வேறு அப்படின்ற புரிதல் ஏற்படுறதுக்கே ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுதான் வாழ்வு அனுபவங்கள், அந்த வாழ்வு அனுபவங்கள் தான் நிறையா கற்றுக் கொடுத்தது. ஹிஸ்ட்ரி புக்கில் வேலை பார்த்துருக்கேன், டீ கடையில் வேலை பார்த்துருக்கேன், கல்யாண வீட்டில் வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து ஷோரூமில் வேலை பார்த்துருக்கேன், பேக்கரியில் வேலை பார்த்துருக்கேன், வாஷிங் மிஷின் வசந்தன்கோ நார்த் உஸ்மான் ரோட்டில் வேலை பார்த்துருக்கேன், இன்றைக்கும் அவங்க என் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் மீடியாவுக்குள்ளே நான் வர்றேன். ஓகே, அப்புறம் அந்த மீடியாவுக்குள்ளே நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஒரு ஓராண்டு காலம் மீடியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த தருணத்தில் தான் விஜய் ஆண்டனி சார் வந்து அறிமுகம் கிடைக்குது. அப்படி டர்னிங் பாயிண்ட். அப்புறம் இருந்து தான் 2017 நவம்பரில் இந்த அண்ணாதுரை படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துலேருந்து நான் பாடல்கள் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிக்கிறேன். 2018 தான் நான் தொடர்ச்சியாக பாடல்கள் எழுத ஆரம்பி, மீடியாவுக்கு முன்னாடியுமே அந்த பாடலுக்கான தேவை இருந்துகிட்டே இருந்தது. இப்போ என்னென்ன ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஆசைப்பட்டுட்டோம் சினிமாவுக்கு வரணும்னு வந்துட்டேன். ஜெய்கே வந்து ஊருக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டோம், நான் சினிமாவுக்கு போகிறேன், அங்கே பாரத ராஜா கூப்பிட்டாரு, வேலை கிடச்சிருச்சு, பெருசாகிடுவேன், பெரிய சினிமாவை சாதிச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ வந்த பிறகு அந்த நிதர்சனம் தெரிஞ்சு, பட் நிதர்சனம் தெரிஞ்ச பிறகு பின்வாங்க முடியலை. அப்போது இந்த சினிமாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட படைப்புகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன், அது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து இயக்குநர் கே பாக்யராஜ் சாரோட அந்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அவர்கிட்ட ஒரு 3 ஆண்டுகள் உதவியாளராக இருந்தேன். அவர் தான் எனக்கு மெட்டுக்கு பாட்டு எழுதக்கூடிய அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ அவரோட வேலை பார்க்கும்போது அந்த பாட்டு எழுதக்கூடிய அனுபவமாக இருக்கட்டும், ஒரு டைரக்டர் எப்போ என்ன மாதிரியான படங்கள்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறது அதை இந்த அனுபவம்லாம் அங்கே கிடச்சிது. ஸோ ஒரு சினிமாவை முழுமையாக கற்றுக்க ஆரம்பித்தது அந்த இடம் தான். இயல்பாக போய்கிட்டு இருந்தபோது எனக்கு விஜயாண்டனி சார் அறிமுகம் கிடச்சிது. அப்போ அவர் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டதுனால அப்புறம் தொடர்ச்சியாக அவரோட படங்கள், அப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ரொம்ப நிறைவாக இருக்குது. வாலி சார் சொல்லுவார், நான் சினிமாவுக்கு வந்து இஷ்டப்பட்டே கஷ்டப்பட வந்தேன் அப்படின்ற. நீங்கள் சொல்கிற அந்த இதுலேருந்துமே அதுதான், இஷ்டப்பட்டே நான் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட வந்தேன். எஸ் இங்கே வந்து எல்லா வேலையுமே கஷ்டம் தான், ஆனால் சினிமாவில் அது எக்ஸ்ட்ரா கஷ்டம். இங்கே வந்து கஷ்டம்னு ஒன்றுமே கிடையாது, கஷ்டம்னு நினச்சா வாழ்கிறதே கஷ்டம் தான். ஸோ இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே எப்போ எனக்கு வாழவே பிடிக்கலப்பா, அம்மா வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குமா, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வாழ்கிறது இஷ்டப்பட்டு வாழ்ந்தோம்னா அது ஒரு இஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால வந்து இது எதையுமே நான் கஷ்டமாக பார்க்கல, நம்ம பயணத்தில் இது ஒரு அனுபவம் அப்படின்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ணாதுரை படத்துலேருந்து பாட்டு எழுதிங்களா, அதுலேருந்து ஒரு பெரிய ஃபேன் உங்கள் அவர் அவர் பேர் நான் சொல்லலான்னு அவரே சொன்னார். பட் அவரோட கேள்வியாக நான் கேட்குறேன், இந்த தங்கம்மா வைரம்மா பாட்டு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து அப்படி சாதாரணமாக எழுதிட்டு போயிட்டீங்க, எனக்கு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு கதை உங்கள் ரசிகருக்காக. அந்த ரசிகருக்கு முதல்ல நன்றி. இந்த பாட்டில் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பெரும்பாலும் நீங்கள் பஸ்ன்னு சொன்னதுனால எனக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல சிவகுமார்னு நினைக்கிறேன், கூட படித்த பையன், இங்கே இவ்வளோ ப்ளஸ் 2 வரையும் ஒன்றா படித்தான், அவன் இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறான். எங்கேயோ வந்து என் நம்பர் பிடிச்சி ஆர்டிஓ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பிடிச்சி வாங்கி பேசுகிறான். பேசிட்டு டேய் நான் பஸ்ஸில் போகிறேன்டா, உன் பாட்டு தான்டா போட்டுச்சு சொல்லி. அது அந்த தங்கமா வைரம் வந்த பிறகு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயோ அதுலேயோ என்னோடய இன்டர்வியூ ஏதோ அதை பார்த்துட்டு நீ எது என்ன பாட்டாடா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா என்னைக்கோ பார்த்துட்டு என்றைக்கோ பழகிட்டு நம்ம விட்ட நண்பர்களையெல்லாம் இன்றைக்கி ஒரு படைப்பு தேடி பிடிச்சி கொண்டு வர சொன்னேன். நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை சொல்லுவாங்க, இது எனக்குமே எழுதுன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. விஜயாந்தனி சார் கூட பொதுவாகவே பாடல் எழுதும்போது அவர்கிட்ட ஒரு கிராஃப் இருக்குது, எப்படி பண்ணுவார்னா பாடல்கள் எல்லாமே பொதுத்தன்மையில் இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பாட்டு எழுதுறீங்க, அதை வந்து காலம் கடந்தும் அதை பொதுவாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பர்சனல் லைஃப்போட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி விஜயாந்தனி சார் எப்போவுமே சொல்லுவார்.
சூப்பர். இப்போது அண்ணாதுரை அப்படிங்கிற கேரக்டருக்காக தான் அந்த பாட்டில் வரும். தங்கமா வைரமா என்ன சொல்ல, என் குணத்துக்கு எதுங்கிட்டு இல்லை, சொந்தமா பந்தமா என்ன சொல்ல, ஒரு ஆபத்துனா வந்து நிற்பேன் இந்த புள்ளை, சத்தியமா நான் சொல்லுறேன்டா இவன் சத்தியமே தோத்து நிற்கும் நல்லவன்டா, சுத்தத்திலும் சுத்த தங்கமடா, இந்த அண்ணாதுரைன்னு போகிறேன். இந்த கடைசி இந்த அண்ணாதுரைங்கிற வார்த்தை எடுத்துட்டு இந்த தமிழண்டா ரமேஷன் போட்டால் கூட அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. அதை வந்து இப்போ இந்த அருண்பாரதி அப்படின்னு போட்டுக்கலாம், இந்த ஏதோ ஒரு பேர் அவங்கவுங்க இந்த ஷோக்குமா ஏதோ ஒரு பேரை அவங்க போட்டுக்கலாம். ஸோ அதுவரையே பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த ஒரு கேரக்டருக்காகவோ கதைக்காகவோ இருக்காது, அந்த ஒரு ஒரு குணாதிசயத்தை பாராட்டுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் அவரோட எந்த பாடல்களாக எடுத்துக்கலாம், இப்போ ஒரு 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை உன்னை போல ஆகிட்டோம்னா அது பொதுத்தன்மையில் இருக்கும். அந்த 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 பொதுவாக அதை உங்கள் அம்மாவுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவரோட அம்மாவுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவரோட அம்மாவுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லலாம், 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை உன்னை போல ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி இப்போ கோயில் சினையே தாய் நகர்களே எழுதுறேன்னா எல்லாமே அவங்க தங்கச்சியே ஓ அண்ணன் என்ன அம்மா நானே அந்த அண்ணன் பொதுத்தன்மையில் அந்த பாட்டு கனெக்ட் ஆகணும்னு நினப்பார். அந்த பர்டிகுலர் கேரக்டருக்காக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எப்பவுமே அவர் கனெக்ஷன் பாண்ட கரெக்டா அது பிடிச்சது. எனக்கு மட்டும் கனெக்ஷன் கிடையாது, எல்லாருக்குமான பாடல் எழுதும் போது என் முதல் படத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு எனக்கு ஒரு புதுசான விஷயமா இருந்தது. ஓ அப்ப இவன் பாட்டு இதனாலதான் ஜனநாயகமா எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து நான் சார்மிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேற சில படங்கள் எழுதும் போது கூட அந்த புதுத்தன்மையோட எழுத ஆரம்பிச்சேன். அது ஒரு நல்ல லெசன் அங்க ஆரம்பிச்சேன். ஸோ அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் இந்த பாடல் எழுதும்போது என்ன அனுபவம்னா, முதல் முதல்ல நான் நீங்கள் சொன்ன மாதிரி சன் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இது ஸ்கிரிப்ட் ரைட்டராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது விஜயாந்தனி சார் கிட்ட அறிமுகமாகிறேன். அப்போ அறிமுகமானவுடனே முதல்லையே என்னுடைய பேசும்போதே அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இயல்பான விஷயம். பட் என்ன அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி என்னோடய நம்பர் வாங்கிட்டார். அவரை என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு சார் ஏன் சார் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்கன்னு கூட கேட்டேன் நான். இல்லை பாரு யாராவது கால் பண்ணாலும் நான் ஒருவேளை அட்டன் பண்ணாமல் போயிட்டேன்னா தப்பாயிடும், ஸோ அதனால் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார். அப்புறம் வந்து ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அவருடைய அலுவலகத்தில் வந்து எனக்கு வந்து ஃபோன் வந்தது. காளி அப்படின்ற ஒரு படத்துக்காக அந்த அடி வயிற்றில் இடம் கொடுத்து கண்ணுக்குள் காத்த வழி அதை எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம், பிடிக்கல அப்படின்னா நான் வந்து சொல்லிடுவேன் நீங்கள் இது பண்ணக்கூடாதுதான் கொடுப்பாரு. ஓகே. ஸோ அப்படி நான் முதல்ல எழுதி காமிச்ச பாட்டு அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். இந்த பாட்டை நம்ம ஓரமாக வச்சிருவோம் பாரதி. இப்போ வந்து முதல்ல அண்ணாதுரைன்னு ஒரு படம் தான் ஷூட்டிங் போது இவ்வளோ நேரம் என்ன டெஸ்ட் பார்த்துருக்க. ஆ இதுவே டெஸ்ட்டு தான். இப்போ பாட்டு கொடுக்கலாமா வேணாமான்றது தான். இந்த பாட்டு கொடுத்தாரு. இந்த பாட்டு கொடுக்கும்போது ஒரு நல்ல அனுபவம் என்னன்னா, பாட்டு டியூன் கொடுத்துட்டு நீங்கள் போகும்போது ஒரு ஒரு பண்டில் A4 ஷீட் வாங்கிட்டு போங்கன்னு. ஒரு பண்டில் ஆ எதுக்கு சார் அது என்ன இல்லை, அம்மா பாட்டுக்கு வந்து நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது, 100 சாமிகள் இருக்குது, நானாக நானிலே தாயே இருக்குது, இல்லை அம்மாவே அனைக்காத உயிரிலேயே இருக்குது. அம்மா பாட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 50 பாட்டு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பாட்டுகள் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் அண்ணாதுரைங்கிற இந்த பாடல் வந்து அதுக்கு இவ்வளோ நிறைய ரெஃபரன்ஸ் இல்லை முன்னாடி. ஸோ இது வந்து ஒரு கேரக்டர், இந்த இது ஒரு இதில் வந்து ஒரு கதை சொல்ல போகிறீங்க, இந்த கதையினுடைய நாயகனை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த கதையோட நாயகன் வந்து அண்ணாதுரை, இவரை பற்றி நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி ட்யூன் கொடுத்தாரு. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணால் அதனால் நீங்கள் நிறைய எழுதி கொடுக்கணும். விஜயானிச்சர் அது ரொம்ப விரும்புவார். என்னன்னா நிறைய எழுதி கொடுக்கணும், அதில் வந்து சில வரிகளை தேர்வு பண்ணுன்ற அவரே விரும்புவார். ஸோ அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் நகமாக இருக்கும். அன்னைக்கு யதார்த்தமாக எனக்கு வந்து என்னென்னா, காஞ்சிபுரத்தில் என்னோடய நண்பர் ஒருத்தரோட திருமணத்துக்காக போக வேண்டியிருந்தது. அப்போ நான் இந்த டியூனை வாங்கிட்டு ஃபோனில் போட்டு எழுத போகிறேன், கேட்டு போகிறேன். ஒரு 6 பல்லவி 7 பல்லவி எழுதியிருப்பேன். எழுதி கொண்டு வந்து நான் அடுத்த ஒரு 2 நாள் கழித்து சார்கிட்ட வந்து கொடுத்தேன். கொடுத்தோடனே அதை பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் எனக்கு என்னென்னா, சில வரிகள் அவர் எங்கேயோ எழுதுறது எங்கேயோ எழுதுகிட்டு வந்தவரெல்லாம் மேட்ச் பண்ணுவார். இப்போது வந்து தங்கம்மா வைரமா என்ன சொல்ல இவன் கோணத்துக்கு ஏதும் ஈடு இல்லை, அதே மீட்டருக்கு தான் ஒரு 5-6 ஆப்ஷன் கொடுப்போம்ல, அதில் ஒரு இடத்த இல்லை எழுதினதான் சத்தியம் பண்ணித்தான் சொல்லுறேன்டா இவன் சத்தியமே தோத்து நிற்கும் நல்லா வண்டா அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். இதை சார் எங்கே எடுத்து போடுறாங்கன்னா, இங்கே முதல்ல தங்கமா வைரமா லாக் பண்ணுறாரு, இங்கே இந்த டிவிக்கு வரும்போது இங்கே வேற வேறெல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த வரையிலாம் எடுத்துட்டு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, இதை எடுத்து இங்கே வைக்கும் சத்தியமா நான் சொல்லுறேன்டா இவன் சத்தியமே தோத்து நிற்கும் நல்லா வண்டா அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்து காயம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அவர் அந்த அந்த வரிகள்லாம் அங்கங்கே அங்கங்கே எடுத்து எடுத்து போட்டு செதுக்கி ஒரு ஃபார்மெட் ஒரு மாதிரி. ஆமாம், நான் ஒரு பர்சனலி ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணுறப்பையும் அவர் சொன்னார், அந்த காயினேஜ் ஆஃப் எனக்கு வார்த்தைகள் தான் மிக முக்கியமாக இருக்கும், ஏன்னா எனக்கு கிடைக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி,
அப்படின்றப்ப அந்த சான்ஸை வந்து அந்த பாட்டில் நான் வந்து ஹிட்டு கொடுத்தே ஆகணுன்றது என்னோட இது, சின்ன படமோ பெரிய படமோ அப்படின்றப்ப. அதனால் அந்த வார்த்தையை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணேன். ஆமாம், அது அது மாதிரி நிறைய அனுபவம் உண்டு. அவருக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்து கரெக்டாக ஒரு டியூனில் மேட்ச் பண்ணி அந்த ஒரு பாட்டுக்கு நிறைய மெனக்கெடுவார் அந்த வரிகளை இது பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய படங்கள் அந்த ஜிப்ரிஷ் வார்த்தையெல்லாம் அவர் தான் போடுவார். பட் எனக்கு வந்து என்னென்னா, நான் போன இதில் வந்து விஜயாண்டனி சாரோட பாட்டு பேட்டர்னே வேறு இடத்துக்கு மாறுது. ஆமாம், ஒன்ஸ் அப்பான் அ டைம் அதுவே ரொம்ப கமர்ஷியலான பாடல்களாக போய்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் அண்ணாதுரைகிலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு ஒரு தத்துவ பாடல்களாகவோ இல்லை வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டியான பாடல்களாகவோ அல்லது வந்து ஒரு ஒரு மாசான பாடல்களாகவோ இருக்கும். இப்போ திமுரு பிடிச்சவன், திமுருக்கே பிடிச்சவன், தங்கம்மா வைரமா, இல்லை கோயின்ஸ்லேயே, இல்லை நக நக நக, இப்படி அவருக்கு அவர்கிட்ட நான் எழுதின எல்லா பாடங்களுமே பார்த்தீங்கன்னா வேறொரு இதுக்கு மாறிச்சு. அதனால் எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு ஒரு ரைட்டராக ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு அவருடைய பாடல்களில் கிடச்சிது. இந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே கூட அந்த படத்தோட டைரக்டர் சீனிவாசன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் சூப்பராக இருக்கும் பிரதர் பாட்டு அப்படின்னு. நான் அப்போ கூட சொன்னேன் காமெடி, இந்த மாதிரி நான் காஞ்சிபுரத்தில் உட்காந்து அண்ணாதுரையை பற்றி பாட்டு எழுதியிருக்கேன், அதுவும் சூப்பராக தாங்க வரும், அப்படி வரலனாலும் அது ஆச்சரியம். தெரியும் அதான் எப்படிப்பட்ட ஆவே இது எல்லாருக்குமே அந்த பாட்டு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அறிஞர் பேரறிஞர் அண்ணாவுக்காக சொல்கிறேன், பேரறிஞர் அண்ணாவுக்காக மட்டும் இல்லை, அந்த கவிஞர் நாயகன் அண்ணாதுரைக்காக மட்டும் இல்லை, விஜய் ஆண்டனி சார் அப்படின்ற தனிநபருக்காக மட்டும் இல்லை, ரமேஷ்க்காக மட்டும் இல்லை, இது பொதுத்தன்மையாக எல்லாருக்குமாவே எழுதின பாட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பாட்டு. எறும்பு படத்தில் இப்போது இந்த பாட்டு கேட்கணும், ஏன்னா பர்சனலி எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு இது லிங்க் அனுப்பி இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து வித்தியாசமாக இருக்கணும் கேட்டு அந்த ஐ திங்க் 2-3 times லூப்பில் கூட கேட்டேன். எனக்கு அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது அந்த பாட்டு கேட்குறப்ப. எனக்கே அது வித்தியாசமான அனுபவம் தான் ரமேஷ். என்னென்னா பொதுவாக வந்து இது மாதிரி கதை கடன்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். எனக்கே வந்து என்னென்னா தொடர்ந்து நான் வந்து எழுதுனது எல்லாமே மாசான பாட்டாகவே இருந்துச்சு. விஜயாந்தினி சார் எழுதுனதாக இருக்கட்டும், அல்லது சண்டை கொலிட்டுள்ள மீச வச்ச வேட்டைக்காரனாக இருக்கட்டும், இல்லை அண்ணாத்தில வாசாமியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய மாஸ் பில்டப்பு இப்படியே தான் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு ரொம்ப ஒரு லைஃபாக ஒரு வாழ்க்கை எழுதுறதுக்கு கிடைச்ச பாட்டு இது. இப்போ கோயில்ஸ்லேயே அடி வயிற்றிலும் கொடுத்தலாம் கூட ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டில் போயிடும். பட் ரொம்ப இதில் வந்து ரொம்ப எமோட்டாகவும் ஆகிடும், ஒரு ஜாலியாக இருக்கணும், பட் அந்த கிராமத்து லைஃபை சொல்லணுன்ற மாதிரியான ஒரு கதைக்காக. இது ஒரு அந்த மியூசிக் டைரக்டர் தடம் படத்துக்கு மியூசிக் பண்ண அருண்ராஜ் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தோம். அதனால திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரதர் ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் வாங்க, நல்லா இருக்குது இது படம், சூப்பராக இருக்குது, நான் விஷுவல் பார்த்துட்டேன், படம் முடிச்சு தான் என்கிட்ட வந்திருக்காங்க மியூசிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ போனோன்னே அந்த விஷுவல் பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டு வந்து டியூனும் ரெடியாக இருந்தது, விஷுவலும் ரெடியாக இருந்தது. ஸோ மான்டேஜ் சாங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷுவல் பார்த்து அந்த சுச்சுவேஷன் உள்ள வாங்கிட்டு இந்த டியூனுக்கு ஏற்றது மாதிரி கரெக்டாக அப்படியே அந்த ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அங்கேயே உட்காந்து எழுதி கொடுத்த பாட்டு தான் அந்த ஒரு ஒரு ஊரில் எங்கள் வாழ்க்கை பாட்டு. அதில் வந்து என்னென்னா, சார்லி வந்து கரும்பு வெட்டுறதுக்கெல்லாம் போயிட்டு வரேன், அதனால தான் ஒரு ஊரில் எங்கள் வாழ்க்கை, அதில் இருக்கும் அன்பை பார்க்க, கரும்போடு காக்கா குருவி கதையை கேட்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். அப்புறம் அவங்க எப்போவுமே கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, அந்த அந்த கடனுக்குள்ளே தான் அந்த வாழ்க்கை ஓடும். தலைமையெல்லாம் வாணம் பார்க்க, யாரை நாங்கள் கேள்வி கேட்க, தலையாட்டி போம்போ போல் வாழ்க்கை, எல்லா கடன்களுக்கும் தலையாட்டி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்றதுனால அதை இருக்கணும். எனக்கு அது அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. இப்போ இன்றுமே நான் கிராமங்கள், நான் கிராமத்துவாசி தான், கிராமங்களுக்கு போகிறப்ப பயிரிடுறதுலேருந்து எல்லாமே கடன் ஆரம்பித்து அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே தான் போகுது. எனக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அதை வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்னு. ஆனால் இந்த விவசாயிகள் மட்டும்தான், விவசாயத்துறையில் மட்டும்தான் கடன் வந்தாலும் பரவாயில்ல, அதை அடைச்சிக்கலாம். இது வந்து நம்ம அவங்களுக்காக இல்லை, அந்த தனக்குன்னு யோசிக்கிற ஒரு சிந்தனையே இல்லாதவங்க தான் எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள்னு. நான் வந்து நான் பார்த்த எல்லார்கிட்டருந்துமே நான் கற்றுக்கிறேன். அது ஒரு அது அந்த லேர்னிங் வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ணிச்சுன்னா, இப்போது எனக்கு மட்டுமே என்னை எதார்த்து மட்டுமே நான் யோசிக்காமல் எல்லாருக்குமானவங்களாம் நான் வந்து ஓகே ஒரு விஷயம் பண்ணுறோன்னா இது நமக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமான ஒரு விஷயமா இருக்கணுன்ற அந்த பொதுத்தன்மை அங்கேருந்து அந்த அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாட்டில் வந்து சின்ன சின்ன அந்த விவசாயத்தில் அந்த வரப்பு மேடு அப்படின்லாம் சொல்லும் போது இதை தான் நம்ம நம்ம மண் விவசாய வாழ்க்கை ரொம்ப உரணான வாழ்க்கை தான். மழை பெய்யக்கூடாதுன்னு நினைப்பான், பார்த்தா மழை அவ்வளோ எப்படி குண்டி தீர்த்துரும், அப்புறம் வந்து மழை வரணும்னு எதிர்பார்த்துருப்பான், ஆனால் மழை வரவே வராது. ஆனால் இதுக்குள்ளே அவங்க ஒரு கந்துவட்டி கடன் வாங்குவாங்க. அங்கே இப்போ பாருங்க, இப்போ நீங்களோ நானோ இல்லை நான் கூட இல்லை எனக்கு மீடியாக லோன் தர மாட்டாங்க. இப்போ நீங்களோ
ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லோனில் போகிறோம்னா டக்குனு பே ஸ்லிப் கேட்பாங்க, பார்ப்பாங்க, லோன் கொடுத்துருவாங்க. ஆனால் விவசாயிக்கு லோன் கொடுக்குறதுன்றது வந்து பெரிய குதிரக்கும்பான விஷயம். அப்படியே அவங்களுக்கு ஒரு விவசாய கடன் கிடைக்குது அப்படின்னா கூட அந்த பேங்க்கை போய் ஃபாலோ பண்ணி அவங்க இதெல்லாம் இது பண்ணி அந்த லோனை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது என்னென்னா கந்து வட்டி. இப்போ ஒரு கந்து வட்டிக்கு வாங்குவாங்க, அதில் ஒரு வித நெல்லை வாங்குவாங்க, பயிரிடுவாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு இது வாங்குவாங்க, ஒரு கடலைக்காட்டு இது விளையணும் அப்படின்னா டக்குன்னு வாங்குவாங்க, பயிரிடுவாங்க. அது அந்த வருஷத்தில் மகசூலே இருக்காது, அந்த வருஷத்தில் அவ்வளோ பெரிய நஷ்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் இந்த வருஷம் விட்டால் தான் அடுத்த வருஷத்துலாம் பிடிச்சிடலாம் அப்படின்றது தான். ஸோ அது வந்து என்னென்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததி, நம்ம ஊர், நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதே ஒரு போதை தான், அறமே ஒரு போதை தான். கடன் வாங்கி வாங்கி சூது விளையாடுறேன், அது மாதிரி இவங்க கடன் வாங்கி வாங்கி அந்த வயல் காட்டுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் போடுவாங்க. இப்போ அவன் நினச்சாங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு என்ன செலவு பண்ணலாம். ஆனால் கூட இந்த காடு நமக்கு விளைச்ச கூட்டம்னா கூட இந்த வருஷம் என்னனாலும் அடுத்த வருஷம் நான் நம்பின மண்ணி என்னை கைவிடாதுன்னு நினைக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது அவன் டெய்லி அந்த மண்ணோட தான் மண்ணு கட்டுவான். ஆனால் கூட இந்த மண்ணி என்னை கைவிடாதுன்னு சொல்லி அந்த மண்ணை கும்பிட்டு அந்த வேலை பார்க்குற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. எங்கள் அப்பா சாப்பிடும்போது சாதத்தை எடுத்து அப்படியே இப்படி விதைச்சி தூவி விடுவார், அந்த கோழி சேவல் எல்லாமே வந்து கொத்திட்டு போகும். அப்படி போயிட்டு மாட்டை பார்ப்பாரு, மாட்டுக்கு அந்த வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சுன்னா ஏ மாட்டுக்கு இந்த தண்ணிக்கு வரலையா அப்படின்ட்டு டக்கு ஒரு ரெண்டு தவிட்டை தூக்கி போட்டு போய் மாட்டை அது அந்த சோத்துக்கையை கழுவாமல் கூட அப்படி போயிட்டு மாட்டை தண்ணிக்கு விட்டுட்டு திருப்பி வந்து சாப்பாட்டில் உட்காருவாங்க. நாய் வருது, பூனை வருது, இல்லை இது வருதுன்னா எல்லாத்துக்குமே அந்த உணவை அவங்க சாப்பிடும்போது மனுஷனும் பார்க்க வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க, விலங்குகளை கூட பார்க்க வச்சுட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அவர் அவங்களுக்கு என்ன தேவை, இது ஒரு உயிரினம், அப்போ அதுக்கு என்ன தேவையோ நம்மளாம் சாப்பிடும்போது ஒரு மனுஷன் பசிக்கிறதா கூட நம்ம பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே இப்போ நான் கிராமத்துலேயும் பெருநகரத்துலேயும் பார்த்த வித்தியாசம் தான். பட் ஏன் சின்ன வயசில் வந்து ஒரு பூனை வருதுனா கூட அந்த பூனைக்கு இங்கேருந்து சாப்பிட்றது இல்லையா, ஒரு கருவாடு சாப்பிட்றாங்கன்னா அந்த கருவாடை தூக்கி எரிஞ்சிடுவாங்க, அந்த பூனை அதை இது பண்ணிட்டு போவோம். சாதம் இருக்குன்னா கூட சாதத்தை எடுத்து சோத்தை எடுத்து இறச்சி விடுவாங்க, அந்த கோழி சாப்பிட்டு போவோம். இப்போ மாட்டுக்கு ஒரு கம்பு வாங்கியிருப்பாங்க, மாட்டுக்கு பசு மாட்டு நல்லா பால் கொடுக்கணுமேன்றதுக்காக கம்பு போடுவாங்க ஸ்பெஷலாக. அவங்க காடை மாட்டுக்கு தவிடு போடுவாங்க, பசு மாட்டுக்கு கம்பு போடுவாங்க. இந்த கம்பு போடும்போதே அதில் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு இந்த கோழிக்கு தானியத்தை விதைச்சி விட்டுவாங்க எல்லாமே. இது அது வந்து வீட்டு ரேஷன் கடையில் அவங்க பேர் கரெக்டாக இப்போ டக்குனு நல்லா வெளிச்சத்துலலாம் வந்தாங்கன்னா அப்படி மத்த சாயந்தரத்தில் அப்படி மாட்டுக்கிட்டே வந்து படுத்துப்பாங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து எனக்கு புத்தகங்களில் பதிவு பண்ண முடிஞ்சது, ஆனால் வந்து ஒரு பாடலில் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கலன் கிடைக்கவே இல்லை. இந்த பாட்டில் கூட நான் ரொம்ப முழுமையாகலாம் பதிவு பண்ணிடலை, ஆனால் ஒரு ஒரு கடல் பசி கொண்டவனுக்கு ஒரு துணி தண்ணீர் கிடைச்சே எப்படி இருக்குவோம் அந்த மாதிரி எனக்கு இதில் வந்து ஒரு குருவி கூடும், சிறு கவிதை பாடுவோட களத்து மேடும், சின்ன வரப்ப தேடும், அந்த விளைஞ்ச காட்டுக்குள்ள விளைஞ்சி ஓட இந்த மனசு இயங்காதா அப்படின்றதான் வரும்போது எனக்கு அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடமா இருந்தது. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் கூட அதை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல முன்னாடி வாடி சார், அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன்னு அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க. கஷ்டத்துக்கு நாங்கள் செல்லப்பிள்ளைன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ இது இதெல்லாமே எனக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை கொடுத்த பாடங்கள் தான். இதுக்குள்ள நம்ம எதுவுமே புதுசாக யோசிச்சு அதெல்லாம் பண்ணிடல, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு, அவ்வளோதான்.